ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஒமீஸ் டி இல்லை ஒமி டி, ஒமிப்ரோசோல் ப்ளஸ் டோம்பரிடோன் இந்த மாத்திரையுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இந்த மாத்திரை எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் சாப்பிட்லாம் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒமீஸ் டி டேப்லெட்டுடைய பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட், ஹவ் டு ஈட், டைமிங், டோசேஜ், இப்படி இந்த டேப்லெட்டுடைய முழு விவரத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒமீஸ் டி, இந்த மாத்திரையில் வந்து ரெண்டு கெமிக்கல் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஒமிப்ரோசோல், இன்னொன்று வந்து டோம்பரிடோன். இந்த ரெண்டு கெமிக்கலுடைய பயன்கள் என்னென்ன, எந்த விதமான நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. ஒன்று, இரைப்பை புண், வயிற்றில் ஏற்படுகின்ற புண்ணுக்கு. ரெண்டாவது, குமட்டல் வாந்தி, இதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுத்தலாம். மூணாவது, நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும். நாலாவது, சிறு மற்றும் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கும். அஞ்சாவது, அல்சர், அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கும். அல்சர் வந்ததுக்கப்புறம் இந்த மாத்திரையை பயன்படுத்திங்கன்னா அல்சர் புண்ணை வந்து குணப்படுத்துவதற்கும் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். ஏழாவது, உணவு குழாயில் வந்துட்டு மியூக்கோஸால் ஏற்படக்கூடிய காயத்தை குணப்படுத்தவும், அந்த மியூக்கோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். எட்டாவது வந்து, தொடர்ந்து ஏப்பம் இல்லை அஜீரண கோளாறு இல்லை வயிறு வந்து வீக்கமாகவே வந்துட்டு கல் மாதிரி இருக்கிறதுக்காகவும் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். ஒன்பது, இறப்பையில் வந்துட்டு கட்டிகள் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம். பத்தாவது, வயிற்றில் அதிகப்படியான அமிலம் சுரக்கிறத வந்துட்டு இந்த மாத்திரை கண்ட்ரோல் பண்ணுது. பதினொன்று பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், இப்படி இந்த பேஷண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த மாத்திரை அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய கெமிக்கல் வயிற்றில் சுரக்கும். இந்த மாத்திரை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அமிலத்தை அதிகமாக சுரக்க வைக்கும். ஸோ இதனால் வயிற்றில் புண்ணு ஏற்படும், அல்சர் வரும், நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை செயற்கையாகவே உண்டு பண்ணும். ஸோ இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும், நம்ம வயிறை வந்துட்டு பத்திரமா பாதுகாக்கும், எந்த புண்ணு வராம அல்சர் வராம இந்த மாத்திரை நம்மளை காப்பாற்றும். இப்ப சொன்னது எல்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பயன்கள். இதுக்கெல்லாம் தான் இந்த மாத்திரை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது, இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ள போய் இது எப்படி கரைஞ்சி வேலை செய்யுது, நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இது வயிற்றுல கரைஞ்சி போயிட்டு ரத்தத்துல கலக்குது. ரெண்டாவது, வயிற்றுல அதிகப்படியான அமிலம் சுரக்க காரணமா இருக்கக்கூடிய புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பை வந்துட்டு இனிபிட் பண்ணுது. இனிபிட்னா அதோடைய வேலையை செய்யாம தடுக்குது. அது அதிகப்படியான அமிலம் சுரக்கிறதுனால தான் வயிற்றுல அல்சர் புண்ணு வர்றது, இல்லை சிறுகுடல் பெருங்குடல புண்ணு, கேஸ்ட்ரிக், இப்படி நெஞ்செரிச்சல், இப்படி பல பிரச்சனை காரணமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த புரோட்டான் பம்பை வேலை செய்ய விடாமல் தடுத்து அதிகப்படியான அமிலம் சுரக்கிறதுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதனால் நமக்கு வயிற்றில் அதிகப்படியான அமிலம் சுரக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆகுது. இதனால் நம்மளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியம், அப்புறம் அனைத்து நோய்களும், குடல் புண்ணுலேருந்து அல்சர்லேருந்து இறப்பை புண்ணுலேருந்து இறப்பையில் வரக்கூடிய கட்டி, இல்லை வயிற்றில் வரக்கூடிய கட்டி, இப்படி அனைத்து விதமான நோய்கள்லேருந்து இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் போய் கரைஞ்சி இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே வேலை செஞ்சு நம்ம வயிறை வந்துட்டு பாதுகாக்குது. அடுத்தது, இந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். மாத்திரை அப்படின்னு ஒன்று இருந்தாவே அது கண்டிப்பாக பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். சோ அது என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். மயக்கம், வாந்தி, தலைவலி, வயிற்றுப்போக்கு, வயிறு வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இவை எல்லாம் தான் இந்த மாத்திரையுடைய பொதுவான பக்க விளைவுகளா சொல்லப்படுது. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது அறிகுறி இல்ல வேற ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, டாக்டருடைய அட்வைஸ் படி மாத்திரை எடுத்துக்கங்க. இப்போ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே, இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே எல்லாருக்குமே வருமா அந்த மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. வீக்கா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட் அதிகமா இருக்கும், நார்மலா ஹெல்த்தியா இருக்கிறவங்க இல்ல மற்ற நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த மாத்திரையினுடைய சைடு எஃபெக்ட் வந்துட்டு எதுவுமே பெருசாக வெளியே தெரியாது. இந்த மாத்திரை வந்துட்டு வயிறு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயன்படுது. அடுத்தது, சேஃப்டி டிப்ஸ், பாதுகாப்பு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குறவங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்டருடைய அட்வைஸ் படி சாப்பிடுங்க. அதே மாதிரி கிட்னி, ஈரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இல்லை ஹார்ட் பேஷண்ட், இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை மற்ற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க பேஷண்ட் எல்லாமே இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டருடைய அட்வைஸ் கேட்டுட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி தான் இந்த மாத்திரையை சாப்பிடணும். நீங்களாக இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அடுத்தது, இந்த மாத்திரையை வந்துட்டு யூஸ்வலாகவே டாக்டர்ஸ் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி சாப்பிட்டு தான் இந்த மாத்திரை போய் உடம்புல கரைஞ்சி வேலை செய்யும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணு, கட்டி, இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். ஸோ இப்படி தான் இந்த மாத்திரை நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செய்யுது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் இன்னொரு வீடியோவுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த
வீடியோவும் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அதையும் பார்த்து அந்த மாத்திரையை ஏன் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், அந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள் என்னென்ன, அது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த வீடியோவும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாத்திரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும், இந்த மாத்திரை ஏன் சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.